ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.10 கொஸ்டின் நம்பர் 19 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 என்ன இருக்குன்னா, ஷோ தட் இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டகல் ஆஃப் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம், சரிங்களா? இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் டிஃபைன்ட் ஆஸ் f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் எழுதலாம். ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம், 4 எழுதலாம்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ மொதல் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்மை நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் இதை ஐன்னு எடுத்துக்க போகிறேன். ஐ ஈக்குவல் டு இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேம்மா, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம்மா. யூசிங் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும், இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னா இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க, இன்டகல் ஓவர் 0 to a இந்த ஏ உள்ளே வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்படி எழுதிக்கலாமா, இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோமா, இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம், ஐ ஈக்குவல் டு டேர்ம்லி அப்பர் லிமிட் வந்து ஏ இருக்கு, ஸோ ஏ மைனஸ் எக்ஸ் போடுங்க. இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஜி ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்படி எழுதிக்கலாமா பை யூசிங் த ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள், கிவன் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ், ரைட்டுங்களா? அப்போ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாமா? அப்போ இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ். ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்குது, ஜி ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ இந்த டேர்ம் பாருங்கள், கொடுத்துருக்கிறது என்ன கிவனு, ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 எழுதிக்கலாங்களா? இதில் ஜி ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 4 ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வரும், 4 ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதில் இது போடலாமா கண்ணா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 4 ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகல் ஓவர் 0 to a 4 எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாங்களா? இப்போ லிமிட் பாயிண்ட் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம், அப்போ என்ன வந்துடும், விச் இஸ் இம்ப்ளைஸ் ஐ ஈக்குவல் டு 4 இன்டகிரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இது ஒரு டேர்ம், மைனஸ் இன்டகிரல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஒரு டேர்ம் ஆயிருமா? இந்த டேர்மை நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஐன்னு எடுத்திருக்கோமா மேலே? ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்ப்போம் என்ன வரும், இந்த டேர்ம் பல ஐன்னு போட்டோம்னா I ஈக்குவல் டு 4 இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கிடைக்குங்களா, சரிங்களா? மைனஸ் இந்த டேர்முக்கு பதிலாக ஐ, இந்த மைனஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வந்துடும், மைனஸை இங்கே வந்துச்சுன்னா ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் டு 4 இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஐ பிளஸ் ஐ எவ்வளவு, 2i ஈக்குவல் டு 4 இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த 2 இங்கே 4 கேன்சல் பண்ணா 2. ஸோ ஐ ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 2 இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கிடைச்சிச்சாமா? ஸோ ஷோ தட் பாருங்கள், 2 இன்டகல் ஓவர் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தானே ஷோ தட் கொடுத்துருக்காங்க, இந்த டைம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19 கண்ணா, புரிஞ்சுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 20 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்கண்ணா, சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வேல்யூ ஆஃப் திஸ் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் இஸ் வாட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா, சரிங்களா? போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ சொல்யூஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா, மூல கொடுத்துருக்கதை எழுதுங்க. இதை எப்படி எழுத போகிறீங்கன்னா, இது வந்து கான்ஸ்டன்ட் டேம், இதை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி மிச்சம் உள்ளதை ஃபங்க்ஷனாக எழுதுங்க. ஸோ இன்டகல் ஓவர் -π/2 டு +π/2 இங்கே என்ன வரும், எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் டேன் பவர் 5x இன்ட்டு டிஎக்ஸ், இது ஒரு டேர்ம் வச்சுக்கோங்க, பிளஸ் இந்த 1 இந்த இன்டகிரேஷனை சேர்த்துக்கோங்க. இன்டகல் ஓவர் π/2 டு -π/2 டு +π/2 1 × dx, ஒன்றும் இல்லாமல் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஏன் இதை செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம், நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோங்களா? இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இதே இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்தால் என்ன சொல்லுவோம்,
ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்ணா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹியர் இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஃபங்க்ஷன்னு ஃபைன் பண்ண போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் பவர் ஃபைவ் எக்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா, எக்ஸுக்கு மேலே மைனஸ் எக்ஸ் போடுங்க. மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் பவர் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ மைனஸ் எக்ஸ் கியூப்னா என்ன வரும், மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், ரைட்டுங்களா? டேன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் டேன் எக்ஸ், பவர் ஃபைவ் இருக்குது, அப்போ மைனஸ் டேன் பவர் ஃபைவ் எக்ஸ், ரைட்டுங்களா கண்ணா? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் காமனாக இருக்கா, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவாக காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் பவர் ஃபைவ் எக்ஸ். இது என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தமா? அப்போ மைனஸ் எஃப் ஆஃப், இதுக்கு என்ன அர்த்தம், மைனஸ் இதுதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மை எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சா. ஸோ இங்கே பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் போட்டுக்கோங்க, மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஃபங்க்ஷன் இது, தேர்ஃபோர் இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்மா, ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் வந்திருக்க டேர்ம் என்ன ஆயிரும், இன்டகிரேட் பண்ணா ஜீரோ. ஆட் ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணா ஜீரோன்னு கிடைக்குமா? ஸோ இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, தென் இந்த டேர்ம் பதிலாக, அதாவது இன்டகிரல் ஓவர் மைனஸ் ஃபைவ் பை டூ பிளஸ் ஃபைவ் பை டூ, திஸ் டேர்முக்கு பதிலாக ஜீரோ பிளஸ் இன்டகிரல் ஓவர் மைனஸ் ஃபைவ் பை டூ டு பிளஸ் ஃபைவ் பை டூ ஒன் இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ ஒன்னை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸுன்னு வரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்ன, மைனஸ் ஃபைவ் பை டூ டு பிளஸ் ஃபைவ் பை டூ. ஸோ லிமிட் பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள், அப்பர் லிமிட் ஃபைவ் பை டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை டூ. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் வந்துருமா? அப்போ பை பை டூ ப்ளஸ் பை பை டூ, பை பை டூ ப்ளஸ் பை பை டூ என்ன ஆன்சர், பை, ரைட்டா? பை பை டூ ப்ளஸ் பை பை டூ பை. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் எது கரெக்டாக இருக்குன்னு, சின்ற ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 20 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.